பிப்ரவரி 14 உலகம் முழுக்க இருக்க எல்லா மக்களையும் வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுற ஒரு நாள் வேலண்டைன்ஸ் டே. அந்த நாள்ல எல்லா காதலர்களும் அவங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் சாக்லேட் கிரீட்டிங் கார்டு சொல்லி மாறி மாறி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா அவங்களோட காதல வந்து வெளிப்படுத்திப்பாங்க. அப்படிப்பட்ட காதலர் தினம் உருவானதுக்கும் அதுக்கு வந்து வேலண்டைன் அப்படின்னு பேர் வச்சதுக்கும் பின்னாடி ரொம்பவே சூப்பரான ஒரு பொதுவான கதை இருக்கு. அதே போல சைனால இருக்க மக்கள் வந்து அவங்க வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கு பின்னாடி வேற ஒரு சூப்பரான புராண கதை ஒன்று சொல்றாங்க. இந்த ரெண்டு கதையும் தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ரெண்டுமே செமையா இருக்கும், ஸ்கிப் பண்ணா பாருங்க. இந்த வீடியோட எண்ட்ல இந்த ரெண்டு கதையில எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் இந்த காதலர் தினம் உருவானதுக்கும் அதுக்கு வந்து வேலண்டைன் அப்படின்னு பேர் வந்ததுக்கும் பின்னாடி இருக்க ஒரு பொதுவான ஒரு ஸ்டோரியை சொல்லிடுறேன். ஏன்னா கரெக்டாக ஒரு 2nd century காலகட்டத்தில், அதாவது கிபி 270 இந்த ஒரு ஆண்டு காலகட்டத்தில் வந்து ரோம் நாட்டில் 2nd Claudius அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மன்னர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அவங்களோட படைகளை வந்து அதிகப்படுத்தணும், அதை வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த மன்னனுக்கு வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்குது. என்னன்னா ஆண்களை வந்து திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இல்லைனா பெண்கள் கூட ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட வீரம் வந்து கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்லி நம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆண் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துடும், அந்த குடும்பமே அவனை நம்பி தான் இருக்கும் அப்படின்றதுனால நிறைய ஆண்கள் வந்து இந்த படைகளை சேர்றதை வந்து கம்மி பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த கிளாடியஸ் மன்னன் வந்து என்ன பண்ணுறான்னா அவங்களோட அமைச்சரவையெல்லாம் கூட்டி ஒரு முட்டாள்தனமான ஒரு அழைப்பு வந்து வர்றாரு. என்னன்னா இதுக்கப்புறம் ரோம் நாட்டில் யாருமே வந்து திருமணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த நியூஸ் வந்த உடனே நிறைய நிச்சயதார்த்த ஆன ஆண்களுக்குலாம் வந்து திருமணம் அப்படின்றத வந்து ரத்தாயிடுது. அதையும் மீறி அரைச்சி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களை வந்து கைது பண்றது, ஒரு இருட்டான அறையில அரைச்சி வைக்கிறது, மக்கள் முன்னிலே பொதுவான இடத்துல கல்லாலே அடிச்சு அவங்க தலையை வெட்டி கொலை பண்றது சொல்லி நிறைய மோசமான விஷயம்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து பயங்கரமா ஷாக் ஆறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. லவ் பண்ணுற பசங்களாம் வந்து அவங்க லவ்வரை விட்டுட்டு வரதுக்கும், திருமணம் ஆனவங்களாம் வந்து அவங்க ஒய்ஃபெல்லாம் விட்டுட்டு வரதுக்கும் வந்து பயங்கரமாக தயங்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் வந்து வேலண்டைன் அப்படின்ற ஒரு பாதிரியார் வந்து இந்த மாதிரி லவ் பண்ணுற பசங்களுக்குலாம் வந்து மன்னரோட அறிவிப்பையும் மீறி மறைமுகமாக நிறைய பேருக்கு வந்து அவங்களோட மனசுக்கு பிடிச்சவங்களோட சேர்த்து வச்சு திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு. இந்த ஒரு நியூஸ் வந்து எப்படியோ அந்த கிளாடியஸ் மன்னனுக்குமே வந்து தெரிய வருது. அது தெரிஞ்ச உடனே இந்த வேலண்டைன் அப்படின்ற பாதிரியாரை வந்து கைது பண்ணி அவருக்கு மரண தண்டனையுமே அறிவிக்கிறாங்க. இந்த பாதிரியார் சிறையில் இருக்கும்பொழுது அந்த சிறை காவலர் இருக்கால அவரோட பொண்ணை வந்து பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கும் இவர் வந்து பிடிச்சிருது, இவருக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருது. ரெண்டு பேருமே வந்து இந்த சிறையில் இருக்க அந்த ஒரு டைம்லேயே வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து இந்த பாதிரியாரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து அந்த சிறை காவலர், அதாவது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்து தெரிய வருது. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. அதாவது ஹோம் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வேலண்டைன் வந்து அங்க இருக்க எல்லா தடைகளையும் எப்படியோ மீறி ஒரு அட்டையில வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அந்த பொண்ணு கிட்ட அனுப்புறாங்க. அந்த அட்டையில கடைசியா வந்து ஃப்ரம் யுவர் வேலண்டைன் அப்படின்னு எழுதிருக்கு. இந்த உலகத்திலேயே அந்த லெட்டர் தான் வந்து முதல்ல வந்த கிரீட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த லெட்டர் அந்த பொண்ணுகிட்ட போய் சேர்ந்த அதே சமயத்துல இந்த வேலண்டைன் அப்படின்ற பாதிரியாரை வந்து மக்கள் முன்னிலையில கல்லாலேயே அடிச்சு தலையை வெட்டி ரொம்ப கொடூரமா வந்து கொலை பண்றாங்க. அந்த ஒரு நாள் தான் பிப்ரவரி 14. அந்த பாதிரியார் செத்து போனாலுமே கூட அவர் உயிரோடு இருந்த காலத்துல வந்து நிறைய காதல் ஜோடிகளை சேர்த்து வச்சாரு. அவங்களுடைய மனசுல எல்லாமே வந்து இந்த பாதிரியார் ஒரு கடவுள் மாதிரியா இருந்தாரு. அடுத்தடுத்த காலங்களில் ஆட்சிலாம் மாற 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 காலப்போக்கில் வந்து அடுத்தடுத்த அந்த மன்னர்களை வந்து அந்த பாதிரியார் வேலண்டைன் அப்படின்ற செத்து போன அந்த பிப்ரவரி 14 வந்து வேலண்டைன்ஸ் டே, அதாவது காதலர் தினமாக வந்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ உலகம் முழுக்க இந்த பிப்ரவரி 14 எல்லாருமே வந்து காதலர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதே போல சீனாவில் இருக்க மக்கள் வந்து அவங்க காதலர் தினம் கொண்டாடுறதுக்கு அவங்க வந்து வேற ஒரு புராண கதையை வந்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா சொர்க்கத்தோட சக்கரவர்த்தி ஜேட் அப்படின்ற ஒரு பேரரசர் இருக்காரு. சொர்க்கத்தோட சக்கரவர்த்தினாலே அவங்களாம் வந்து கடவுள் மாதிரி தான் சரிங்களா. அவருக்கு வந்து 7 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 7 பொண்ணுமே வந்து ஒவ்வொரு நட்சத்திரமா வந்து குறிப்பிடுறாங்க. அந்த 7 பொண்ணுங்களும் ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம பூமியில போய் அங்க இருக்க நதியில குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு வந்து அந்த நதியில வந்து அக்கா தங்கச்சி 7 பேருமா சேர்ந்து ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நியூலாங் அப்படின்ற ஒரு இளைஞன் வந்து ஆடு மேய்க்கிற பையன் அங்க இருக்க நதியோரமா வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்போ இந்த 7 பொண்ணுங்களும் வந்து தண்ணியில குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் என்ன பண்றான்னா விளையாட்டா அந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸை வந்து அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறான்.
பார்த்த அந்த ஏழு பொண்ணு வந்து பதறி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்லாம தான் இருக்காங்க, ட்ரெஸ் இல்லாம அவங்களால எங்கேயும் போகவும் முடியாது. உடனே அந்த ஏழு பொண்ணுங்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஏழு பேர்ல கடைசி தங்கச்சி இருக்கால அவளோட பேர் தான் வந்து ஜினு அப்படி சொல்லுவாங்க. அந்த பொண்ணை பத்தி சொல்லணும்னா, அழகன அழகு அப்படி ஒரு அழகு பேரழகு அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணை கிட்ட வந்து நீ போய் அந்த பையன் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டோ அப்படி சொல்லி அவங்க அக்கா சொல்றாங்க. அந்த பொண்ணு பதறி போயிடுறா, ஏன் நானும் ட்ரெஸ் இல்லாம தானே இருக்கேன், நான் மட்டும் எப்படி போய் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கா. இருந்தாலும் அக்காலாம் சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக, அவங்க பேச்சை தட்ட முடியாதுன்றதுக்காக அவங்க சொன்ன மாதிரியே வந்து அந்த தண்ணியில இருந்து வெளியே போறாங்க. அப்படியே ஈரம் சொட்ட சொட்ட அந்த இளைஞன் முன்னாடி போய் அந்த பொண்ணு நிக்கிறா. அப்படியே ஈர உடம்போட அந்த ஒரு நிலைமையில அவ்வளவு அழகான பொண்ணை பார்த்ததும் தலைமை அந்த இடத்துல ஸ்டன் ஆகி நின்னுறான். அப்படியே அந்த பொண்ணு மேல அவனுக்கு வந்து ஆசை வருது. அந்த பொண்ணுக்குமே அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்படியே இந்த ஆசை வந்து காதலா மாறுது, அந்த காதல் திருமணமா மாறுது. அந்த திருமண கையோட அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அழகா முத்து முத்தா ரெண்டு குழந்தைங்களுமே பிறக்குது. அந்த பொண்ணோட காதலன் நியூனாங் வந்து டெய்லி அந்த பசங்களோட அவங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா விளையாட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாடு மேய்க்கிறதுக்காக வந்து மேய்ச்சலுக்கு போயிடுவாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த பொண்ணோட அம்மா, அதாவது சொர்க்கத்தோட தெய்வம் அப்படி சொல்லலாம், அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது. இந்த பொண்ணுக்கு ஒரு மனுஷனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே அவங்க அம்மாவுக்கு சம கோபம் வந்தது. ஏன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு தெய்வ குழந்தை மாதிரி, இந்த பொண்ணு வந்து ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிச்சு, சொர்க்கத்தோட விதியை வந்து மீறிட்டாங்க அப்படி சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு அவங்களோட ஆட்களை அனுப்பி அந்த பொண்ணை முதல்ல இங்க வேகமா கூட்டுட்டு வாங்க சொர்க்கத்துக்கு அப்படி சொல்லி உத்தரவிடுறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நியூலாங் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து, அதாவது மேய்ச்சலுக்கு போயிருந்த அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்த அவங்க அம்மாவோட ஆளுங்க வந்து பசங்க கூட விளையாட்டு இருந்த ஜினுவை மட்டும் வள்ளு கட்டாயமா சொர்க்கத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாம மேய்ச்சலை முடிச்சுட்டு எப்பயும் போல வீட்டுக்கு வந்து நியூலாங்க் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது. பயங்கரமா பதறி போயிடுறாரு. எப்படியாவது தன்னோட காதல் மனைவி சேர்ந்தனும் அப்படின்றதுக்காக அவரோட ரெண்டு குழந்தைங்களும் தூக்கிட்டு நேரம் சொர்க்கத்துக்கே கிளம்புறாரு. ஜினுவோட ஹஸ்பண்ட் சொர்க்கத்துக்கு வர இந்த ஒரு நியூஸ் வந்து ஜினுவோட அம்மாவுக்கு தெரிய வருது. அந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன ஆனாலும் ஜினுவையும் நியூலாங்க வந்து சேர விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களோட மந்திர சக்தியை பயன்படுத்தி ஜினுவுக்கும் நியூலாங்கும் நடுவுல வந்து ஒரு மிகப்பெரிய நதியை வந்து உருவாக்கிடுறாங்க. நதியை தாண்டி யாராலையுமே போகவே முடியாது. ஜினுவையும் நியூலாங்கியும் வந்து அவங்க அம்மா நிரந்தரமா பிரிச்சு வச்சிடறாங்க. இதே காலங்கள் வந்து போய்கிட்டே இருக்கு. அவங்களால வந்து பார்த்துக்கோ பேசிக்கவே முடியாட்டாலுமே கூட அவங்க மனசுல வந்து அந்த காதல் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. எப்படியாச்சும் சந்திச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்காங்க. இந்த ஒரு நிலைமையில தான் அதாவது ஏழாவது சந்திர மாதத்தோட ஏழாவது நாள்ல வந்து மார்க்பீஸ் அப்படின்ற ஒரு பறவை இனம் என்ன பண்ணுதுன்னா இவங்களோட காதலுக்கு வந்து உதவி செய்யுது. என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பறவை இனங்கள் எல்லாம் மொத்தமா சேர்ந்து அந்த நதிக்கு நடுவுல வந்து ஒரு மிகப்பெரிய பாலமா வந்து உருவாகுது. பாலத்தோட உதவியோட இத்தனை நாளா பிரிஞ்சிருந்த ஜினுவும் நியூலாங்கும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சந்திச்சு அவங்களோட காதல வந்து மாறி மாறி வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜினுவோட அம்மாவோட அந்த கல்லு மனசு வந்து லைட்டா கரைய ஆரம்பிக்குது. என்னடா இவ்வளவு பாசமா இருக்காங்க, இவங்களை போய் பிரிச்சு வச்சிட்டோம் சொல்லி லைட்டா அவங்க மனசு பிராண்டுது. உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா வருஷமும் அதாவது இந்த ஏழாவது சந்திர மாசத்தோட ஏழாவது நாள்ல நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னு சேர்ந்துடலாம், ஒன்னா சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பர்மிஷனுமே தராங்க. இந்த ஒரு நாள் தான் சீனால இருக்க எல்லா மக்களுமே வந்து அவங்களுடைய காதலர் தினமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இது சீனா மட்டும் இல்ல, ஜப்பான் கொரியா மாதிரியான நாடுகளுமே வந்து இதே நாள்தான் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுமே வந்து அவங்க காதலர் தினம் கொண்டாடுற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும், அவங்க செலிப்ரேட் பண்றதுக்கான காரணம் வேற மாதிரி இருக்கும். எது எப்படியோ இந்த காதல் தினம் அப்படின்றது ஆனா பிப்ரவரி 14 தேதி உலகம் முழுக்க எல்லா மக்களுமே சந்தோஷமா ஒன்னா கொண்டாடிட்டு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கதையில வந்து எந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதையை நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் குறிப்பா உங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. எதுக்காக லவ்வர்ஸ் டே எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க சொல்லி அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. யாராச்சும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நான் வந்து உங்களை பாக்குறேன். அண்ட் அதுவரை உங்களும் இந்த விடைபெறுவது நான் உங்கள் சிவா.